ஜோஜோ கிட்ஸ் தமிழ். முயல் மற்றும் மயில். காட்டுல ஒரு பெரிய மரத்தடியில நோனு எனப்படும் ஒரு அழகான முயல் வாழ்ந்தது. எல்லா காட்டு மிருங்களுக்கு நோனு முயலை ரொம்ப பிடிக்கும். நோனுவும் ஒரு மயிலும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் நோனு மயிலை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட நண்பன் மயில் என்னை பார்க்க வரவே இல்லை. நான் இன்னைக்கு அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு வரேன். நோனு மயிலை பார்க்க அதனுடைய வீட்டுக்கு போச்சு. எப்படி இருக்க நண்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நோனு. நீ இங்கே வந்தது நல்லதா போச்சு. என்னை பார்க்க நீ வந்துட்ட எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருந்தது. அப்ப நீ ஏன் என்னை பார்க்க வரல? என்ன சொல்றது, மழைக்காலம் வந்துடுச்சு. மழைக்காலம் வந்தாலே எனக்கு நடனம் ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ மழைக்காலத்துல உன்னோட வீட்டுக்குள்ளேயே இருப்ப. அதனாலதான் இந்த தடவை நான் மழைக்காலத்துல என்னோட வீட்லயே இருக்கலாம்னு யோசிச்சேன். என்ன இப்படி சொல்ற நண்பா? உனக்கு தான் நல்லா தெரியும் இல்ல, எனக்கு மழை வந்தா பயமா இருக்கும். மழையில நினைஞ்சிட்டேனா சளி பிடிச்சு கஷ்டப்படுவேன், அப்புறம் எனக்கு ஜுரம் வந்துடும். நீ எவ்வளோ அழகா இருக்க, நான் வெள்ளையா இருக்கேன். உனக்கு எத்தனை நிறங்கள், எனக்கு வெறும் வெள்ளை நிறம் மட்டும்தான். ஆனா நீ என்னோட நண்பன், அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூட சண்டை போடவே எனக்கு பிடிக்காது. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ மழையில நினையலாம், நான் நினைய முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி வா, சேர்ந்து காட்டுல சுத்தலாம். இப்படிதான் முயலும் மயிலும் வெவ்வேறு மிருகங்களா இருந்தாலும் ரெண்டு பேரும் சிறப்பான மிருகங்கள் தான்னு முயல் மயிலுக்கு புரிய வச்சுது. ஒரு காட்டுல டுக் டுக் எனப்படும் ஒரு குரங்கு வாழ்ந்தது. டுக் டுக் சும்மா நடந்துகிட்டே ஒரு சின்ன ஊருக்குள்ள வந்துடுச்சு. ஒரு பெரிய மாங்காய் மரத்தை பார்த்து அது மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. அழகா மாங்காவை பறிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே மரத்து மேல ஓய்வெடுத்துக்கலாம்னு படுத்துருச்சு. அப்போ அங்க ஒரு ஊருக்காரன் ரொம்ப நேரமா ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்ததை பார்த்தது. அட, இந்த ஆளு என்ன பண்றாரு? இந்த மரத்துல இருந்து அவருக்கு என்ன வேணும்? அவர் கையில என்ன இருக்கு? எப்படி இவ்வளவு சின்ன பொருளை வச்சு இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க? இதை பார்த்து குரங்குக்கு ஆச்சரியமா இருந்தது. அற்புதம், இன்னைக்கு நான் இத்தனை மரத்தை வெட்டிட்டேன். இதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, இப்போ சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பசி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம். சாப்பிட்டதும் ஊருக்காரனுக்கு கண்ணு சொக்கிடுச்சு. கண்ணை மூடி தூங்கிட்டாங்க. அந்த குறும்புத்தனமான குரங்கு கோடாரிய பார்த்து நினைச்சுது, என்ன இது, ரொம்ப சக்தி உள்ள பொருள்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய மரத்தை துண்டு துண்டா விட்டுடுச்சு, என்னன்னு பாக்குறேன். குரங்கு குதிச்சு குதிச்சு அந்த கோடாரி பக்கத்துல போச்சு. கோடாரிய சுத்தி சுத்தி ஆச்சரியமா பார்த்தது. எனக்கு புரியல, இவ்வளவு சின்ன பொருளை வச்சு அவ்வளவு பெரிய மரத்தை அந்த ஊருக்காரன் எப்படிதான் வெட்டினாங்களோ. குரங்கு கோடாரிய இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்தது. அந்த சமயம் குரங்கோட வாலு கோடாரிக்கு நெருக்கமா சிக்கிடுச்சு. அச்சோ அச்சோ, என்னாச்சு? என்னோட வாலு, என்னோட வாலு, என் வாலு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துக்கலே. ஏதோ ஒரு மிருகம் அழுற சத்தத்தை கேட்டு ஊருக்காரன் கண்ணை முழிச்சிட்டு ஓடி வந்தாங்க. ஊருக்காரன் வேகமா ஓடி வந்ததை பார்த்து குரங்கு பயந்து தப்பிச்சு போக அவஸ்தப்பட்டது. அப்போ குரங்கோட வாலு ரெண்டு துண்டா வெட்டப்பட்டது. குரங்குக்கு ரொம்ப வலிச்சுது. அங்கிருந்து வேகமா ஓடி போச்சு. வலிக்குதே வலிக்குதே, என்னோட வால் போச்சு. ஓடு ஓடு கடவுளே, நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன்?
ரொம்ப நாள் முன்னாடி நடந்த கதை. ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஒரு பயங்கரமான சிங்கம் வந்தது. சிங்கத்தின் வழியில எந்த மிருகம் வந்தாலும் அதை பிடிச்சு கொன்னுட்டு சாப்பிட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமா மிருகங்களோட எண்ணிக்கை குறைந்துகிட்டே வந்தது. இந்த விஷயமா எல்லா மிருகங்களுக்கும் கவலையா இருந்ததுனால ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சிங்கத்துக்கிட்ட போனாங்க. எல்லா மிருகங்களும் அவங்களோட கவலையை சிங்கத்துக்கிட்ட தெரிவிச்சாங்க. யானை சொன்னது, இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். என்ன முடிவு? இன்னிலிருந்து நம்மில் ஒருவன் தினமும் உங்களோட சாப்பாடா வருவோம். அப்போ உங்களுக்கு அடிக்கடி வேட்டையாடணும்னு அவசியம் இருக்காது. ஆஹா, ஆனா நான் எப்படி உன் பேச்சை கேட்க முடியும்? உன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சீக்கிரமா நாங்க எல்லாரும் செத்துடுவோம். காட்டுல ஒரு மிருகம் கூட உயிரோட இருக்காது. உங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. நீங்க இந்த காட்டின் ராஜா, உங்களுக்கு சேவை செய்ய அனுமதி கொடுங்க. சரி, தினமும் நேரத்துக்கு என்னோட சாப்பாடு வந்து சேரணும், இல்லன்னா. தினமும் ஒரு மிருகம் சிங்கத்துக்கிட்ட தன்னை தியாகம் பண்ணிடுச்சு. ஒரு நாள் புத்திசாலி முயலோட சுற்று வந்தது. ஆனா முயல் சொன்ன நேரத்துக்கு அங்க போய் சேரல. முயலோட மனசுல தப்பிக்கிறதுக்கு ஒரு யோசனை வந்தது. யோசிச்சு வச்சு சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. முயல் நேரத்துக்கு வராததுனால சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் இவ்வளவு நேரமாச்சு? நீ எவ்வளவு சிறுசா இருக்க! உன்னை சாப்பிட்டு எனக்கு பசி கூட அடங்காது. என் கூட இன்னொரு மிருகம் கூட வந்தது ராஜா அவர்களே. ஆனா வந்த வழியிலே இன்னொரு சிங்கம் அதை சாப்பிட்டுடுச்சு. இந்த காட்டுல என்ன தவிர இன்னொரு சிங்கமா? யார் அது காமி? என்னோட சாப்பாடு மேல கை வச்சது யாரு? ராஜா அவர்களே, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன், வாங்க. முயல் சிங்கம் ராஜாவை காட்டுல இருந்த ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. ராஜா அவர்களே, அந்த சிங்கம் இந்த குளத்துள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சிங்கம் குளத்துக்குள்ள எட்டி பார்த்தா தன்னோட முகத்தை தான் இன்னொரு சிங்கம்னு நினைச்சது. அந்த சிங்கத்தை பிடிக்க குளத்துக்குள்ள குதிச்சிருச்சு. தண்ணியிலிருந்து வெளியே வர முடியாம சிங்கம் மூழ்கி செத்துடுச்சு. காட்டுல எல்லா மிருகங்களும் முயலை ரொம்ப பாராட்டினாங்க. முயலோட புத்திசாலித்தனத்தால எல்லாரோட உயிர் தப்பிச்சிடுச்சு. எல்லா மிருகங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. சோகமான சிங்கம் ராஜா. ஒரு நாள் சிங்கம் ராஜாவோட அமைச்சர் பாலு எனப்படும் ஒரு கரடி காட்டுக்கு வந்து சொன்னாங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க, ரொம்ப நாளா நம்ம சிங்கம் ராஜா சோகமா இருக்காங்க. ராஜாவை யாரு சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்ணலாம், வாங்க நம்ம ராஜாவை சிரிக்க வைங்க. இந்த விஷயம் காட்டுல நெருப்பு மாதிரி பரப்புனாங்க. எல்லா மிருகங்களும் ராஜாவை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. முதல்ல யானை ராஜாவை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணது. யானை இப்படி அப்படி குதிச்சு குதிச்சு காமிச்சது. ஆனா ராஜாவுக்கு சோகமா இருந்தது. அடுத்து குரங்கு முயற்சி பண்ணது. நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் ராஜா அவர்களே. குரங்கும் ஒரு ஆட்டம் ஆடி காமிச்சது. ஆனா சிங்கம் ராஜாவுக்கு சிரிப்பே வரல. அதே மாதிரி எல்லா மிருகங்களும் முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் சிங்கம் ராஜாவை சிரிக்க வைக்கவே முடியல. இப்போ ஒரு சின்ன எறும்பு முயற்சி பண்ண வந்தது. அமைச்சர் பாலு சொன்னாங்க, யாருக்கும் பரிசு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சின்ன எறும்பு எப்படி ராஜாவை சிரிக்க வைக்க முடியும்? இவ்வளவு பெரிய மிருகங்கள் நல்லா நடனம் ஆடினவங்களே ராஜாவை சிரிக்க வைக்க முடியல. கேவலம் இந்த சின்ன எறும்பு எப்படி சிரிக்க வைக்க முடியும்?
இதை கேட்டு எறும்புக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ராஜா கிட்ட வந்து சொன்னது, ராஜா அவர்களே, இதெல்லாம் போதும், உங்களை சிரிக்க வைக்க நான் வரேன். நான் வந்துட்டேனா நீங்க சிரிச்சுதான் ஆகணும். அந்த எறும்பு கோவமா முன் வரத பார்த்து ராஜாவுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது. ராஜா சிங்கம் சிரிக்கிறத பார்த்து மத்த மிருகங்களும் சிரிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. எறும்புக்கு ராஜா ஒரு அழகான பரிசு கொடுத்தாங்க. அப்பு என்ற யானை. அப்பு ஒரு நாள் உணவு தேடி இங்கேயும் அங்கேயும் காட்டுல சுத்திட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துருச்சு. கடவுளே, இவ்வளவு பெரிய குழி! இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியே போக முடியும்? நல்லா மாட்டிக்கிட்டேனே, நான் எப்படி இவ்வளவு பெரிய குழிய பார்க்காம விட்டேன்? யாராவது காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. அப்போ அங்க ஒரு குரங்கு வந்தது. அப்போ குரங்கு கிட்ட சொன்னது, குரங்கு தம்பி, என்னை இங்க இருந்து வெளியே வர உதவி பண்ணு, தெரியாம இதுக்குள்ள விழுந்துட்டேன், என்ன காப்பாத்து பிளீஸ். யானை தம்பி, நான் ஒரு சின்ன குரங்கு தான், நான் எப்படி உன்னை காப்பாத்த முடியும்? உன்னை காப்பாத்தணும்னு தான் என்னோட ஆசை. நான் ஒரு வேலை பண்றேன், என்னோட நண்பர்களை இங்க கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் எனக்காக இங்கேயே காத்துட்டு. சரி, ஆனா சீக்கிரமா வா. நண்பர்களா, சீக்கிரமா போலாம், வாங்க. பாவம், யானை ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா நம்ம எப்படி உதவி பண்ண முடியும்? ஏன் உதவி பண்ண முடியாது? வா, நாம சேர்ந்து அந்த குழிக்குள்ள மண்ணை போடலாம். அப்போ நம்ம நண்பர் யானையால வெளியே வர முடியும். வாங்க, சீக்கிரமா போலாம். எல்லா குரங்குகளும் வேகமா யானை கிட்ட போனாங்க. நீ கவலைப்படாத நண்பா, நாங்க இந்த குழிக்குள்ள மண்ணை தூக்கி போட போறோம். குழி நிறைஞ்சிடும், அப்ப நீ வெளியே வந்துடலாம். ஆனா எப்படி? உங்க கை ரொம்ப குட்டியா இருக்கு. பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நாங்க உன்னை வெளியே கொண்டு வராம நிறுத்த மாட்டோம். வாங்க, ஆரம்பிக்கலாம். எல்லா குரங்குகளும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ண குழிக்குள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டாங்க, ஆனா அவங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழிக்குள்ள நிறைய மண் சேர்ந்துருச்சு. யானை மண் மேல ஏறி வெளியே வந்துடுச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. உங்க கையெல்லாம் வலிச்சிட்டு இருக்குமே, எனக்கு நீங்க தான் உயிர் நண்பர்கள். உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா உனக்காக நாங்க இருக்கோம். இன்னையிலிருந்து நீயும் எங்களுடைய நண்பன். உன்னோட முதுகு மேல எங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சுத்து சுத்தி காமிக்கிறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், வாங்க வாங்க. இப்படிதான் யானையும் குரங்கும் சேர்ந்து காட்டுல சுத்த ஆரம்பிச்சாங்க. Please subscribe.